ஆயிடுச்சு. சாமியே கை விட்டுருச்சுங்கிறப்போ நான் யார்கிட்டக்கா போய் வேண்டிக்கிறது? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ மனசு தளர விட்டுறாதடி. என்னால முடியலக்கா. என் கனவுக்காக அம்மாவும் நீயும் கையிலக்காவும் எல்லாரும் நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் எனக்காக கஷ்டப்படுறதெல்லாம் வேறக்கா. ஆனா அவர் யாருக்கா? எனக்கு அவருக்கும் எனக்கும் என்னக்கா சம்பந்தம்? எங்க இருந்தோ வந்தாரு, என் கனவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு, காதல் ஆசைன்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு என் கனவை நிஜமாக்கணும்னு அவரு ஓடிக்கிட்டு இருக்காருக்கா. இன்னைக்கு நீ அம்மான்னு யாருமே என் கூட இல்ல, அந்த மனுஷன் மட்டும்தான்க்கா இப்ப வரைக்கும் எனக்கு துணையா நிக்கிறாரு. என் கழுத்துல தாலி கட்டாரே தவிர புருஷங்கிற உரிமையெல்லாம் அவரு இது வரைக்கும் எடுத்துக்கிட்டதே இல்லக்கா. நீ நினைச்சத சாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு அடிக்கடி சொல்லுவாருக்கா. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவர் நினைச்சத நான் சாதிச்சிடுவேன். ஆனா என் கூட வாழ்றதுக்கு அவர் இல்லைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? அக்கா எனக்குள்ள கனவை விதைச்சது வேணா அம்மாவா இருக்கலாம்க்கா, ஆனா அந்த கனவு நினைவாக்க இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூடவே ஓடி வருது அவர் மட்டும்தான்க்கா. அவர் இல்லாம நான் சாதிக்கிறதுலயும் அர்த்தம் இல்ல, வாழ்றதுலயும் அர்த்தமே இல்லக்கா. பைத்திய மாதிரி பேசாத மயில, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நீ இப்படி பேசுற. உனக்காக உன் மேல இருக்கிற காதலுக்காக சொத்து சொந்தம்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்த மனுஷன்டி அவரு. உன்கிட்ட இருந்து அவரை விதியால கூட பிரிக்க முடியாது. இந்த அபாயத்துல இருந்து ஜீவசர் கண்டிப்பா மீண்டு வருவாரு. உன்னை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பாப்பாரு. நீ அவரு 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. என் வார்த்தை நிச்சயமா பலிக்கும் மயில. உண்மைதான் இப்படியா கஷ்டப்படுத்துவ? அவன் வழிய புரிஞ்சுக்கணும் நினைச்சன தவிர வாழக்கூடாதுன்னு நினைக்கலையே. சரியோ தப்போ அவங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு. புருஷன் பொண்டாட்டியா அவங்க வாழ்க்கைய வாழட்டும். நான் அவளை ஏத்துக்காம இருக்கிறதுதான் அவளுக்கான பெரிய தண்டனை. அது கொண்டே அவளுக்கு போதும். அவ வாழ்க்கை பறிபோணும் நினைச்சா நான் மனுஷியே இல்ல. புருஷத்தோட இல்லாம நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டும். நான் பெத்த பொண்ணுங்களுக்கு அந்த வேதனை வேண்டாம். புருஷனுக்காக அங்க அவ துடிக்கிற துடிப்பை என்னால பார்க்க முடியலையா? அவ வேதனைய பார்க்கும் போது அங்கேயே என் உசுறு போயிடும் போல இருக்கு. அவளோட கல்யாணம் நடந்த விதம் தப்பா இருந்தாலும் அது என் பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அவளை முழுசா புரிஞ்சுகிட்டவன் தான் அவ வாழ்க்கையில கிடைச்சிருக்கான். இந்த வாழ்க்கைய தயவு செஞ்சு அவட்ட இருந்து பிரிச்சிடாதப்பா. புருஷனை பிரிஞ்சு அவ பரிதவிக்க அதை பாக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல.
உன்னோட காணிக்கைய ஒரு உயிர் வேணும்னா ஏன் உசுர வேணா எடுத்துக்க? அந்த வீட்டுல வெற்றி தலையெடுத்துட்டானா கஸ்தூரி அவன் நல்லா பாத்துக்குவான். சுசீலாவோட குடும்பம் இத்தனை வருஷமா அப்பா இல்லாமே நல்லபடியா வாழ கத்துக்கிட்டாங்க. இனிமே நான் அவங்களோட சேர்றதுனாலயோ கூட இருக்கிறதுனாலயோ எந்த நன்மையும் உண்டாக போறது இல்ல. நான் இல்லாம போறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனா சீவாக்கு ஏதாவது ஒண்ணுனா என் பொண்ணு மயில் தாங்க மாட்டையா? சுசீலாவோ அவ பொண்ணு மேல வச்ச கோபத்தினாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சோன்னு ஆயுசுக்கும் தவியா தவிச்சிருவா. இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என் உசுறுதான் அவனுக்கு வேணும்னா அதை தர்றதுக்கு நான் மனசார தயாரா இருக்கிறப்பா. நான் வாழ்ந்து முடிச்சவன். ஆனா மயிலும் ஜீவாவும் சின்ன ஜெருசுங்க. 100 வருஷத்துக்கு வாழ வேண்டியவங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையை முடிச்சிடாதையா? என்னோட மத்த வேண்டுதல் மாதிரியே இதைய நீ நிறைவேற்றி கொடுக்கணும் மனசார நம்புறையா? தெரியலையே. நானும் அவளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது. ஐசியு வார்டுக்கு எப்படி போறது?